டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்க தானே? குட். இன்றைக்கி நாம் ஹிந்தியில் லாஸ்ட் வீடியோ போட்டேன் இல்லையா, அதனுடைய கண்டினியூஷன் ட்ரான்ஸ்லேஷனில் பார்க்குறோம். மொழிபெயர் இப்போ தமிழ்லேருந்து இல்லை ரீஜினல் லாங்குவேஜ் இல்லை இங்கிலீஷ்லேருந்து ஹிந்திக்கு எப்படி போகிறது, அப்புறம் ஹிந்தியிலேருந்து தமிழில் எப்படி மொழிபெயர்க்கிறது, அந்த மொழிபெயர்ப்பை பார்ப்போம். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஈஸியாக வரும். இப்போ நம்ம பார்க்குறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ட்ரான்ஸ்லேஷன். மதர் ஈஸ் ஒர்க்கிங் அட் ஹோம், தாயார் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மாதாஜி கர் மே காம் கர் ரஹி ஹைம், மாதாஜி பெண்பால் ரஹி அவங்க பெரியவங்கிறதுனால ரெஸ்பெக்ட், அதனால் ஹைம். மாதாஜி கர் மே காம் கர் ரஹி ஹைம். கமலா இஸ் பிளேயிங் ஆன் தி வீணா, கமலா வீணை வாசித்து கொண்டிருக்கிறார். கமலா வீணா பஜா ரஹிஹை, பஜானா டு பிளே, கமலா வீணா பஜா ரஹிஹை. வாட் ஆர் யூ ஈட்டிங், இது வந்து பெரியவங்களை, நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆ கியா கா ரஹே ஹைம், நீங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். வை ரஹே ஹைம் ரெஸ்பெக்ட், அதனால். யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர், நீ கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாய். தும் சிட்டி லிக் ரஹே ஹோ, நீ கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறாய். இட் ஈஸ் ரெய்னிங் நவ், இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. அ பானி பரஸ்ரஹாக, இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் போன எபிசோடில் வந்த ட்ரான்ஸ்லேஷன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட கண்டினியூஷன் இது. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஃப்யூச்சர் டென்ஸ். ஐ ஷெல் பிளே இன் த பிளே கிரவுண்ட், நான் மைதானத்தில் விளையாடுவேன். நாளைக்கு விளையாடுவேன், அடுத்த வாரம் விளையாடுவேன், எப்போ வேணாம். மைம் மைதான் மேம் கேளுங்கா, மைம் வந்தால் ஊங்கா போடணும், வெர்பு கூட சொன்னேன், கேள் ப்ளஸ் ஊங்கா கேளுங்கா, மைம் மைதான் மேம் கேளுங்கா. He will read the lesson, அவன் பாடம் படிப்பான், அவன் பாடம் படிப்பான், அவன். அப்போ என்ன வரும் பாருங்கள், He will read the lesson, அவன் பாடம் படிப்பான் பாருங்கள். வ பாடுங்கா, வ பாடுங்கா. வி ஷெல் நாட் கம் டுமாரோ, நாங்கள் நாளை வரமாட்டோம். வி ஷெல் நாட் கம் டுமாரோ. ஹம் கல் நஹிம் ஆயங்கே, ஹம் வந்ததுனால நாங்கள், ஹம் கல் நஹிம் ஆயங்கே வரமாட்டோம், ஆயங்கேனா வருவோம், நஹி ஆயங்கே வரமாட்டோம். வில் யூ ஃபகட் மீ, என்னை நீ மறந்து விடுவாயா. கியா முஜே தும் பூல் ஜாவோகே, தும் வந்ததுனால ஓகே, கியா தும் முஜே பூல் ஜாவோகே, என்ன நீ என்னை மறந்து விடுவாயா. வி ஷேல் ஒர்க் இன் த கார்டன், ஹம் பகிச்சே மே காம் கரேங்கே, நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்வோம். ஹம் பகிச்சே மே காம் கரேங்கே. She will go to Delhi, she penpal, அவள் டெல்லிக்கு போவாள். வ தில்லி ஜாயகி, அவள் டெல்லிக்கு போவாள். த கேட் வில் ட்ரிங்க் மில்க், இந்த பூனை பால் குடிக்கும். எஹ் பில்லி தூத் பியேகி, இந்த பில்லி வந்து இப்போ பெண்பால். எஹ் பில்லி தூத் பியேகி, இந்த பூனை பால் குடிக்கும். திஸ் ட்ரெயின் வில் கம் லேட், இந்த வண்டி தாமதமாக வந்து சேரும். எஹ் காடி தேசே ஆ பகுஞ்சேங்கி, வந்து சேரும்.
यह गाड़ी देर से आप पहुंचेगी। गाड़ियों इंगे वंदे पेनफॉल दा वरु अदनाला गाड़ी विल कम लेट அப்படினே கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப பார்த்தோமா? இப்ப பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா சார்? இப்போ நாம பார்க்க போறது வந்து ஹிந்தியிலிருந்து ட்ரான்ஸ்லேஷன். ஹிந்திலிருந்து நாம ட்ரான்ஸ்லேஷன் பார்ப்போம். ஓகேவா? பார்ப்போம் இருங்க. आज गोपाल यहाँ आएगा। இன்றைக்கு கோபால் இங்கே வருவான். இது ஃபியூச்சர் டென்ஸ் தான். இன்றைக்கு கோபால் இங்கே வருவான். ஆஜ் கோபால் யஹாம் ஆயேகா. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. இது வந்து ஹிந்தி டு தமிழ் இல்லை ரீஜனல் லாங்குவேஜ், இங்கிலீஷில் கூட வச்சுக்கலாம். யஹாம் வ 10 தின் தஹரேகா. He will stay here for 10 days. அவன் இங்கே 10 நாட்கள் தங்குவான். மைம் கல் பார் லிக்குகா. I shall write the lesson tomorrow. நான் நாளைக்கு பாடம் எழுதுவேன். நவுக்கர் சாமான் லாயகா. The servant will bring the things. வேலைக்காரன் சாமான் கொண்டு வருவான். நவுக்கர் சாமான் லாயகா. वे आज गांव जाएंगे. அவர்கள் இன்று கிராமத்திற்கு போவார்கள். They will go to the village today. आज ना टुडे அவர்கள் கிராமத்திற்கு போவார்கள் அப்படிங்கிறதுனால வந்து ப்ளூரல், அதனால जाएंगे வந்து. லலிதா ஆஜ் யஹாம் ஆயேகி. Lalita will come here today. Lalita இன்று இங்கே வருவாள். இது மாதிரி ஹிந்தி டு ரீஜனல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் ரீஜனல் லாங்குவேஜ் டு ஹிந்தி ரெண்டு ட்ரான்ஸ்லேஷனும் பார்த்தோம். வி வில் மீட் யூ டு த நெக்ஸ்ட் வீடியோ. பை.